நீட் தேர்வு ஒரு பலிபீடம் என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது. நீட் தேர்வால் அனிதா மரணம், தமிழகத்திலிருந்து நீட் தேர்வு எழுத ராஜஸ்தான் வரை சென்றது என்று துவங்கி, மாணவர்கள் மீசைக்குள் பிட் வைத்திருக்கிறார்களா என சோதித்தது வரை பல்வேறு இன்னல்களை மாணவர்கள் சந்தித்து வருகிறார்கள். கல்வித்துறையில் சில அறிவிப்புகளை அடாவடியாக நிறைவேற்றுவதையும், சில அறிவிப்புகளை அறிவித்து ஆழம் பார்த்துவிட்டு பின் அதிலிருந்து பின்வாங்குவதையும் வழக்கமாக வைத்துள்ளன மத்திய மாநில அரசுகள். நீட் தேர்வு வேண்டாம் என்று போராடிய போது நிர்மலா சீதாராமன் நீட் இருக்காது என்று அளித்த பொய் வாக்குறுதி அனிதா என்னும் மருத்துவரை மரணிக்க வைத்தது. அனிதாவின் மறைவுக்கு பின் 7 பேர் நீட் தேர்வுக்கு பலியாகியுள்ளனர். இருந்தாலும் நீட் தொடர்கிறது. தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு அனுமதி வழங்கிய அதிமுக இந்த வருடம் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு வழக்கு போடுகிறோம் என்று நாடகம் ஆடியது. இப்போது உச்சநீதிமன்றம் நீட் தேர்வு கட்டாயம் நடக்கும் என்று தீர்ப்பளித்துள்ளது. இந்நிலையில் மோசமான சில புள்ளி விவரங்கள் நம்மை அதிர்ச்சியடைய வைக்கின்றன. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை 17% தமிழகத்தில் குறைந்துள்ளது. 2017-18 கல்வியாண்டில் 11 வகுப்பில் உயிரியல் பாடப்பிரிவில் 2.6 லட்சம் மாணவர்கள் சேர்ந்தனர். 2018-19 கல்வியாண்டிலோ அந்த எண்ணிக்கை 2.05 லட்சமாக குறைந்துள்ளது. கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்கள் மருத்துவராகும் எண்ணத்திலிருந்தே இந்த அரசின் செயல்களால் வெளியேற்றப்படுகிறார்கள். படிக்காமல் கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கும் எடப்பாடியும், இந்தியாவிலேயே யாரும் படிக்காத என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்ததாக கூறும் மோடிக்கும் இங்குள்ள அனிதாக்களின் வழி புரியாது. நீட் தேர்வு என்ற பெயரில் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைத்து கொண்டிருக்கிறது இந்த அதிமுக அரசும் பாஜக அரசும்.